வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான லைஃப் மேட்டர் பத்தி பேசுறேன். லைஃப் மேட்டரா? அது பாருங்க, பர்சனல் விஷயங்களை பத்தி பேசுறதுக்கான மேடை இல்ல இது. அதுக்கான தளத்தை நாங்க உங்களுக்கு அமைச்சு கொடுக்கல. நான் அமைச்சுக்கிறேன். இப்ப ஒண்ணு கேக்குறேன், உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ன்ற ஐடியா இருக்கீங்களா? வரும் பிசினஸ் ஆரம்பிக்கலாமானா? மத்தியானம் நான் யார்கிட்ட போய் மீட் பண்ணலாம், யாரை பார்க்கலாம், அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இந்த நியர் ஃபியூச்சர் பிளானே எதுவுமே இல்லாம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஃபியூச்சர் பிசினஸ் பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் நீங்களே ஏன் நினைச்சுக்கிறீங்க? சின்ன சின்ன பிசினஸ் கூட இருக்கு, சின்ன சின்ன விஷயங்களா யோசிக்கலாம். பட் எனிவே, எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, என்ன பார்த்தா பிசினஸ் பண்ற மாதிரியா இருக்கு. இருக்கு, அதனால தான் இந்த கேள்வியை நான் வந்து கேட்டேன். அப்படிலாம் இல்லைங்களா? நீங்களே என்ன அந்த வேலையை விட்டு அப்படியே பிசினஸ் பண்ண போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் எனிவே, ஏன் இந்த பிசினஸ் இமேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்க? இல்ல, நாம இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு டாபிக் எடுக்க போறோமா? சோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததா, நம்ம கெஸ்ட் கிட்ட கூட அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அண்ட் யூ ஆர் ஃபோட்டோகிராஃபர், இல்ல அமெச்சூர் ஃபோட்டோகிராஃபரா இருக்கீங்க. அண்ட் ஃபோட்டோல நீங்க நிறைய பேருக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணி தர போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை பத்தின இமேஜ் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரா இருந்தா அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். நீங்க ஒரு அப்படியே கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் இருந்தா அந்த மாதிரி இமேஜ். அப்புறம் அந்த வெட்டிங்க்கு போயிட்டு இந்த தேங்காய் தாலி எல்லாம் எடுப்பாங்களே, அந்த மாதிரி இருந்தா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் அவங்க உங்களுக்கு செக்மெண்டா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதா இன்னைக்கு நாளோட கருத்து. கரெக்டா, நீங்க ரொம்ப வந்து சுத்தி வச்சு பேசினதை நான் அந்த டாபிக் நேம்லயே வந்து சொல்லிடுறேன். இன்டர்நேஷனல் பிசினஸ் இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் மந்த் அப்படிங்கறது தான் இந்த டாபிக்கோட பேரு. மாசம் முழுக்க அனுசரிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாம வந்து பேச போறோம். ஒரு பிசினஸ்க்கு வந்து இமேஜ் கிரியேட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம். இமேஜ் கிரியேட் பண்றது அப்படின்னா வந்து பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே நாலு தேட்டர் சூஸ் பண்ணி இந்த தேட்டர் போகலாமா, இது நல்லா இருக்காது, அந்த தேட்டர் போகலாமா, ஏய் பாப்கார்ன் சூப்பராக இருக்கும் டி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா. அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற உணர்த்துற மாதிரி ஒருத்தர் வந்து பேச போறாரு. பட் அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணவே தேவையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆண்டாண்டு காலமாக, அதாவது ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் யோகாசனா. இதுக்கு போய் இமேஜ் கிரியேட் பண்ணலாமா? ஸோ எல்லாருமே வந்து ஓப்பன் மைண்டடாக ஒரு ஆசனாவை கற்றுக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களே மருத்துவர் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தோல் நோய்க்கான ஒரு தீர்வு. தோல் நோயில் முக்கியமாக தீர்க்க முடியாத நோயாக கருதப்படுவது சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய காலாஞ்சக படை என்ற சோரியாசிஸ் நோய்க்கான காரணங்கள் என்னென்னு பாருங்கள். அதனுடைய அறிகுறிகள் என்னென்னு இப்போ பார்ப்போம். முதல்ல வந்து தோலில் சிவந்த வட்டவட்ட தடிப்புகளாக தோல் வறண்டு அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக செதில் செதிலாக உதிர்வது போல இருக்கும். முழங்கை, முழங்கால், தலை, காதினுடைய பின்பகுதி இந்த பக்கத்தில் இந்த நோய் வந்து முதல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீன் செதில் போல் உதிரும், அதனால் இதை வந்து நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது கை கால் நகங்களில் மாற்றங்கள் ஏற்படும். மூட்டுக்களை பாதித்து காலாஞ்சக வாதம் எனும் முற்றிய நோயாக, அதாவது சொரியாட்டிக் ஆத்திரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அனைத்து பொருத்துகளிலும், அதாவது இந்த மூட்டுகளில் எல்லாமே மற்றும் முதுகு தண்டுவடத்திலும் இந்த நோய் பெரும்பாலும் முற்றிய நிலையில் காணப்படுவது உண்டு. இதெல்லாமே இந்த நோய்க்கான அறிகுறிகள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் முழுமையான காரணம் இதனால தான் இந்த நோய் வருது அப்படின்றது முறையாக வரையறுக்கப்படவில்லை. ஆனால் வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அட்ரினல் சுரப்பிக்கான மருந்துகள் நம்ம சாப்பிடும் பொழுது, அதாவது மனக்குழப்பம் மன பயம் காரணமாக அதற்குண்டான மருந்துகள் நம்ம சாப்பிட்றோம். அதில் முக்கியமாக ஒரு மருந்து கார்டிகோஸ்டீராய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மருந்துகள் சாப்பிடுவதன் மூலமாக இந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கருவுற்றிருக்கும்போது ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களினால் இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இரத்தத்தில் கால்சியம் சத்து குறைபாடுகளினாலும் இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் மற்றும் அதிக அளவில் லாகிரி வஸ்துகளை உபயோகிப்பதனாலும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த நோய் வந்த பின்னாடி அதிக அளவு மது அருந்துதல், புகைப்பிடித்தல் காரணமாக இந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கான காரணங்களாக கண்டறிந்து அதை தவிர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். பொதுவாக இந்த மாதிரி தோல் நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நாம் அசைவம் உண்பதை நிறுத்த வேண்டும். அசைவ உணவுகள் வந்து பொதுவாக இந்த கடல் உணவுகள் இந்த சரும நோய்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உப்பினுடைய அளவையும் நம்ம குறைச்சிக்கணும். மாலை வெயில் மனிதனுக்கு நல்லது என்ற குறிப்பீடுகளில் இந்த சரும நோய்களை தீர்க்கக்கூடிய முக்கியமான பங்கு நம்மளுடைய சூரிய வெளிச்சத்திற்கு இருக்கிறது. எனவே மாலை நேரத்தில், வெயில் நேரத்தில் அந்த 4 மணி முதல் 6 மணி வரை நமக்கு எப்போ வசதியாக இருக்குதோ அப்போ ஒரு அரை மணி நேரம் இந்த சூரிய வெளிச்சத்தில் உடலை காண்பிப்பது நோய் தீர்வதற்கான வழியாக அமையும்.
இப்போ இந்த காலாஞ்சக படை என்று சொல்லக்கூடிய சொரியாசிஸ் நோய்க்கு நம்ம என்னென்ன முதிரைகளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வருண முதிரை, இரண்டாவது தேனி முதிரை, மூன்றாவது ஆதார முதிரை. இந்த மூன்று முதிரைகளையுமே ஒன்றன்பின் ஒன்றாக 20-20 நிமிடம் தொடர்ந்து செய்து வர நமக்கு முழுமையான தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த முதிரைகளை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து வருண முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலினுடைய நுனியையும் பெருவிரலினுடைய நுனியையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கி மற்ற மூன்று விரல்களையும் இப்படி நீட்டி வைத்திருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் வருண முதிரை. இரண்டாவதாக தேனி முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய ஆள்காட்டி விரலினுடைய ஒரு வளைவான பகுதி ஏற்படுத்தி பெருவிரலினுடைய அடியில் இந்த இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி தொட்டு இப்படி வச்சுக்கணும். பெருவிரலை கொண்டு வந்து நடுவிரலினுடைய முதல் ரேகையினுடைய பக்கவாட்டில் இந்த மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேனியினுடைய கொடுக்கு போலவே இருக்கும். இது தேனி முதிரை. இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும். இது தேனி முதிரை. மூன்றாவதாக ஆதார முதிரை. ஆதார முதிரை எப்படி செய்கிறதுன்னா, இரண்டு கைகளிலும் மோதிர விரலினுடைய நுனியை தொட்டு பிருத்திவி முதிரை செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஆள்காட்டி விரலினுடைய நுனியால் பெருவிரலினுடைய நகக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த மேட்டுப்பகுதியில் ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கணும். பாருங்கள், இந்த முதிரைக்கு பெயர் ஆதார முதிரை. இப்படி மூன்று முதிரைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக 20 நிமிடம் தொடர்ந்து, ஒவ்வொரு முதிரையும் 20 நிமிடம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். மாலை வெயிலில் வெயிலில் நிற்கும்போது முதிரை செய்யக்கூடாது. சாதாரணமாக வெயிலில் வந்து நம்மளுடைய தோல் பகுதியை வெயில் உலர வைக்க வேண்டும். இந்த மூன்று முதிரைகளையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக நமக்கு வந்து இந்த காலாஞ்சக படை என்று சொல்லக்கூடிய சொரியாசிஸ் நோயிலிருந்து விடுதலையாவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். உணவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக மீன் உணவுகளையும் கோழி உணவுகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவதாக நமக்கு வந்து புளிப்பு சுவை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் ஒரு விதமான அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். எனவே அதையும் நாம் தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் முறையாக நம்ம பின்பற்றிட்டோன்னா, இந்த நோய் வருவதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் நோயிலிருந்து வெளியிலே வருவதற்கான தீர்வுகள் நம்மிடம் இருக்கிறது. இதை முறையாக பயன்படுத்தி பலனடைய வேண்டும். தோல் நோய்களை பொறுத்தவரை, நமக்கு தோல் நோய்கள் வந்துவிட்டால் மனதில் ஏற்படக்கூடிய பயமும் வெறுப்பும் அதிகமாக இருக்கும். எனவே தோல் நோய்கள் மனத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பதனால் உடனடியாக இதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனம் பாதிக்கப்பட்டால் நமக்கு மற்ற எல்லா நோய்களும் வந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மனதினை செம்மையாக வைத்து கொள்வதற்கு நம்மளுடைய புற அழகினை பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த தோல் நோய்களுக்கான சிகிச்சை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த மூன்று முதிரைகளும் காலாஞ்சக படை என்ற நோயிலிருந்து நம்மை வெளிவரக்கூடிய ஒரு தந்திரமாகும். ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீர்வுகள் உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் பயன்படுத்துவதற்கு அதை தயாராக இருந்தால் மட்டுமே தீர்வுகள் உங்களுக்கு சாத்தியமாகும். ஒவ்வொரு தீர்வும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யா, இந்த ஆசனாவை கத்துருக்கும் போது எனக்கு ஒரு இமேஜ் தெரிஞ்சது. என்னோட இமேஜ் எனக்கே தெரிஞ்சது. அப்படி உங்களோட இமேஜே வந்து தெரிஞ்சதா? ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆசனா வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம தனியா வந்து எந்த இமேஜுமே கிரியேட் பண்ண தேவையில்லை, இதுக்கு தனி ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளிநாடுகள் எல்லாம் வந்து இந்த யோகாசனம் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு இது அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்தியன்ஸ் வந்து இல்ல இது இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லனாலும் இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு வந்து காலர் தூக்கி பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்காக துண்டு போடுறோம். மறந்துட்டு புதிய கம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வரணன் சௌமியா கூட
வாழ்க்கையில் எல்லாருக்கும் ரீடிங் அப்படிங்கிற ஹேபிட் வந்து திணிக்கப்படுது சின்ன வயசுல அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து நம்மளோட லைஃப்ல நம்ம அதை எப்படி பார்க்குறோம், நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம், அதோட வேல்யூ புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பொருள் தான் இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க படிக்கிறவங்க. படிக்கிறவங்க இவங்கனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல நிறைய பெஸ்ட் செல்லிங் புக்ஸ்லாம் படிக்கிறவங்க அவங்க மட்டும்தான் இன்டெலெக்சுவல் பீப்புள். நம்ம ஊரில் வீக்லீஸ் அதுக்கப்புறம் கிடைச்சதெல்லாம் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னங்க இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன, படிக்கணும்னு ஒருத்தர எது வேணால் படிக்கலாம். ஓகே, நீங்கள் இதை பற்றி சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த லேபிள் அப்படிங்கிறத மறைச்சிட்டா அந்த புத்தகத்தை பற்றி தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. சில பேர் வந்து ஒரு லேபிளை வச்சு மட்டுமே வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ரைட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் இவரோட புத்தகத்தை வந்து படிக்கிறாங்க, இவர் வந்து நார்த்கோ சவுத்கோல கனெக்ஷன் பற்றிலாம் பேசுகிறாரு இப்படின்னா வந்து அவரோட புத்தகங்களை வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து ஒரு புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி மட்டுமே கிடையாது. கரெக்டுங்க, இந்த லேபிள் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் சொன்னது தான் புரியுது. அதனால தான் நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது எல்லா புக்குக்கும் அட்டை போட சொல்லிடுறோம். கரெக்டாக ஒரு பெரிய விஷயத்தை இப்போதான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறோம். இந்த ரியலைசேஷனோட இப்போ அடுத்த ஒரு புத்தகம் வருது, பார்க்கலாம். பொதுவாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சாதனை புரிந்த மனிதர்கள்ட்டேருந்து கையெழுத்து வாங்குறது, அவங்களுடைய புகைப்படங்களை வந்து கடிதம் எழுதி கேட்டு சேகரிக்கிறது, இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பிடித்தமான பொழுதுபோக்காக அமைஞ்சுது. இந்திரா காந்தி, அன்னைக்கு இருந்த ராஜேந்திர பிரசாத் இவங்ககிட்டலாம் கூட கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பின்னாடி பார்த்திங்கன்னா நிலாவில் கால் பதித்த ஆம்ஸ்டாங்குக்கு இங்கே இருக்கிற யுஎஸ்ஐஎஸ் எம்பசி மூலமாக கடிதம் எல்லாம் அனுப்பிச்சு அவங்களும் கையெழுத்துட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன வயசில் இருந்த ஒரு ஈடுபாட்டான பொழுதுபோக்காக இருந்துச்சு. பின்னாடி இப்போ அண்மையில் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை பற்றி ஒரு நேரடியான ஒரு அனுபவம் எனக்கு அது கிடச்சிது. கையருகில் நிலா, இது வந்து எனக்கு அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. முன்னுரையில் படிக்கும்போதே அவருடைய அறிவியல் சாதனைகள் அதுகளை பற்றி நான் அதிகமாக இதில் வந்து சொல்லலை. ஆனால் தன்னுடைய அனுபவங்களை வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக தன்னை வந்து வளர்த்தெடுத்துக்கிறதுக்கு இந்த அனுபவங்கள் எந்த அளவுக்கு தனக்கு வந்து உதவுச்சுங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அந்த நிலையில் இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு வந்து ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டோடு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பொதுவாகவே வந்து எதுக்குமே வந்து பெரிய அளவில் வந்து இவரை பாராட்டலை. இவரே வந்து பின்னாடி ஒரு அத்தியாயத்தில் எழுதுகிறாரு, இந்த பாராட்டுதல்ங்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படுது மனிதனுக்கு அப்படிங்கிறது. வெறும் வந்து ஒரு ஒரு சாதனை புரியாத ஒரு விஷயங்களுக்காக வெறும் பாராட்டுதலாக இல்லாமல் உண்மையான ஒரு சாதனை புரிந்து அதை வந்து உலகம் பூரா பாராட்டுதலும் உற்றம் சுற்றமும் பாராட்டுதலும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தனக்கு இன்னும் அடுத்த படிக்க மேலே கொண்டு செல்கிறதுக்கான ஊக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்கார். எனக்கு அந்த புத்தகத்தில் பொதுவாக திருப்பி திருப்பி சொல்லும்பொழுது நான் வந்து கவிதையாக தான் இதை எழுதணும்னு நினச்சேன், ஆனால் கட்டுரையாக தான் எழுதியிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறார். பொதுவாக இந்தியாவில் வந்து ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் மட்டுமே தான் அதிகமாக அவங்கவுங்க என்ன செய்கிறாங்களோ அந்த சாதனையாளர்கள் அவங்களுடைய போக்கும் அவங்களுடைய நோக்கும் இருக்கும். ஆனால் நம்ம மயில்சாமி அண்ணாதுரையோட இந்த இதை புத்தகத்தை பார்க்குறப்போ மண்ணுலேருந்து விண்ணை பார்த்த ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது. உணவும் விவசாயமும் இந்த நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறத ஒரு அறிவியல் அறிஞராக இவர் சொல்கிறதுங்கிறது இல்லாமல் தன்னுடைய ஊரில் கிராமத்தில் இவர் படிக்கும்பொழுதே பள்ளிக்கூடத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காருங்கிறத பதிவு செய்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சாதாரண இலை தழையை போட்டு வாழை இழையை போட்டு அதில் மாணவர்களை உட்காத்தி வச்சு ஆசிரியருக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன அவருக்கான ஒரு மேடை மாதிரி ஒன்று கொடுத்து தான் அவர்களுடைய படிப்பு பள்ளி அப்படியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து கல்வியினுடைய தேவைங்கிறது ஒன்று, அதன் அடுத்த நிலைமையில் தாய் வழி கல்வி அவசியம் அப்படிங்கிறது திருப்பி திருப்பி இவர் சொல்கிறாரு. இதில் சொல்ல வரும்போது இவருக்கு விரும்பியது வந்து தமிழ் வழி கல்வியும் தாய் வழி மொழி கல்வியும் தான் தேவைன்னு நினச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு கிடைச்சது என்னவோ ஆங்கில வழி கல்வி தான். இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மேற்கோள் சாதாரணமாக, அதாவது நீ வந்து அடைய விரும்புகிறது உனக்கு கிடைக்கலன்னா என்ன கிடைச்சதோ அதை விரும்பு அப்படின்னு சாதாரணமாக வெற்றி பெற்ற பல சாதனையாளர்கள் நமக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட அந்த நிலையில் அப்படியே தான் சொல்கிறாரு, எனக்கு எது விரும்பினோ அது கிடைக்கல, ஆனால் கிடைச்சதை விரும்பினேன். அந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவு சொல்கிறாரு, கிடைச்சதை விரும்பினதோடு நான் திருப்தி அடையலை,
அந்த கிடைச்சதில் இன்னும் மேலே சாதிக்க விரும்புறதுக்கும் தன்னுடைய முனைப்பை அதை நோக்கி செலுத்துறதுக்குமான ஈடுபாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வந்து பதவி உயர்வு. இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அணுசக்தி அந்த கூடத்துக்கு போகும்போது இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில் தான் இவருடைய பணி அமைஞ்சுது முதல்ல. அதாவது இந்த விண்கலம் மேலே போகிற ரூட்டை பதிவு செய்கிற ஒரு பணி மட்டும்தான் இவருக்கு கொடுக்கப்படுது. அதுக்கு மேலே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார் தனிப்பட்ட முறையில், அதனுடைய வழித்தடங்கள் அதில் போக வர, அதுக்கப்புறம் அங்கே நிலவில் நம்ம என்ன செய்யலாங்கிற மாதிரி சில கணினி மூலமாக சில கண்டுபிடிப்புகளை செஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் இதுவாக கொடுத்துருக்காரு. அதை பார்த்த பிறகு தான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வந்து பதவி உயர்வு. பதவிங்கிறது இல்லை, நம்ம நாட்டுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளை யாருக்கிட்டெல்லாம் அந்த திறமையும் அந்த நோக்கும் இருக்கோ அந்த அறிவை பயன்படுத்துறதுக்கான தலைமையும் இவருக்கு கிடச்சிருக்கு. வெறும் ஒரு வாழ்க்கை முன்னேற்ற நூலாக இல்லாமல் ஒரு நல்ல பயன்படு நூலாக, அதாவது இதை அரட்டை அடிக்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறாரு, பல விஷயங்களை ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு போகிறார். அந்த நடை இருக்கு இல்லையா, அது வந்து சாதாரணமாக கணிதமும் விஞ்ஞானமும் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிச்ச மொழியில் வந்து கிடைக்காது. அதை வந்து இந்த ஒரு படைப்பிலக்கியவாதியாகவும் மயில்சாமி அண்ணாதுரை பகிர்ந்திருக்கிறது வந்து நம்ம கையருகே நிலாவை வந்து எல்லாருமே வந்து நம்ம ரசிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பதிவு செஞ்சிருக்க ஒரு நூலாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, ஒரு நல்ல புத்தகம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு ரியலைசேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? யா கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் இன்டெலெக்சுவல் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒரு நாலு விஷயம் கரெக்டாக பண்ணால் போதும் சௌமியா. சில நாலஞ்சு புக்கை ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கடன் வாங்கி ட்ரெயினில் போகும்போது திருப்பியும் வரும்போது இல்லை வந்து பப்ளிக்ல எங்கேயா உட்காந்துட்டு இருக்கும் அப்படியே படிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் சீன் போட்டனாலே, ஓ மை காட் ஹீஸ் ரீடிங் தட் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு தனி மரியாதையாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு ஆத்தர் பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஐ டோன்ட் லைக் திஸ் ஆத்தர், ஐ லைக் ஒன்லி திஸ் ஆத்தர் அண்ட் இவர் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணார் அப்படின்னு நீங்கள் பேசி பாருங்களேன். நீங்கள் புக்கு படிக்கவே இல்லைனாலும் நீங்கள் வீட்டில் பெரிய லைப்ரரியே இருக்க மாதிரி எல்லாம் தப்பாக எடுத்துப்பாங்க. கிரேட் கிரேட். நீங்கள் இமேஜ் பற்றி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புத்தகம் எடுத்தாலும் அந்த அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தோட ஒரு சின்ன சின்ன ஹின்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பின்பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆத்தர் வந்து அந்த விஷயங்களை வந்து சொல்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த நுனிப்புல் மேயிறது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு புத்தகத்தை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே இந்த புத்தகம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து அறகுறையாக தெரிஞ்சுக்கிறது ஆபத்தான விஷயம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆர்ஜிஎஸ் மேலேயும் ஒரு இமேஜ் இருக்குது, விட்டா இவங்க வந்து மணிக்கணக்காக பேசிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வாயை வலிக்காதா அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க, வாய் வலிக்கும், அதனால தான் ஒரு பிரேக் விட போகிறோம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவா என்ற நிகழ்ச்சியை புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா கூட. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம், பாசிட்டிவான விஷயம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எல்லாமே ஸ்டார்டிங்கில் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நினைப்போம், பட் ஸ்டார்டிங்கில் கஷ்டம் நினச்சா தப்பு இல்லைங்க, கிளைமேக்ஸ்லாம் கஷ்டம் கஷ்டம் நினச்சிருந்தா தான் அதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. கரெக்ட். இப்போ நீங்கள் கூட ஒரு நாலு டேக் வந்து வாங்கி இப்போ கரெக்டாக அஞ்சாவது டேக்கில் வந்து சூப்பராக சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு வந்து பேசுறதுலாம் மறந்து போயிட்டேன். அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க, பொதுவாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸி அப்படின்னு நினச்சா வந்து ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணலாம் வரும். அப்போ நான் உங்களை பார்க்கறது முதல்ல ஈஸின்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பேசுறது ஈஸி நினைச்சேன். நினைக்கிறேன் சில நேரங்களில் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனுக்கு பதிலாக ஒரு ப்ராப்ளத்தை டீல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு நிறைய செலவு பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ சாதாரணமாக ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், அது ஆர்கனைசேஷன்லேயும் உண்டு வீட்லேயும் உண்டு. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு இதை எப்படி போட்டு சால்வ் பண்ணுறதுன்னு மண்டையை போட்டு குடைஞ்சிக்கிட்டு யார் யாரையோ கேட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சாதாரணமாக ஒருத்தர் தீர்த்துட்டு போயிடுவார். நம்ம படிச்சிருக்கோம் என்னென்னா, ஒரு வில்லேஜுக்கு போகும்போது ஒரு ஜீப்பினுடைய எல்லா நட்டும் கழண்டு போய் ஒரு டயர் வந்து கழண்டு போகிற நிலைமைக்கு, அந்த ஜீப்பில் ஒரு டயர்னுடைய எல்லா நட்டும் கழண்டு உள்ளுற நிலைமையில் ஆயிடுச்சு. சரி எப்படி நம்ம பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போகிறது அப்படின்னா, அந்த ஜீப்பை ஓட்டினவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அந்த ஜீப்பில் இருக்காங்க, அவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிராமத்துலேருந்து ஒரு ஆள் வந்தான், அவன் பார்த்தான் என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை இந்த யோ உனக்கு சொன்னால் தெரியுமாயா, இந்த டயர் கழண்டு போச்சு, நாங்கள் டவுனுக்கு போனால் தான் இந்த போல்ட்டெல்லாம் கிடைக்கும், ஏன் கவலைப்படுறீங்க, மீதி மூணு டயர்லேருந்து ஒவ்வொரு போல்ட்டை எடுத்து இதில் மாட்டுங்க,
அப்படியே லைட்டாக ஓட்டிகிட்டு போனீங்கன்னா டவுன் வந்துடும் இல்லை அப்படின்னா. இது படிக்காதவன் ஒரு கிராமத்தில் இருக்கவன் சொன்ன யோசனை, இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி ஜப்பானில் வந்து ஒரு சோப்பு கம்பெனியில் வந்து சோப்பெல்லாம் தயார் பண்ணுறாங்க. எல்லாம் அசம்பிளி சிஸ்டம் பேக் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல சோப்பு எடுத்து வைப்பாங்க, இன்னொரு இடத்துல அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபைன் ரேப்பரு, அப்புறம் கடைசியில் அடுத்து திக்கு ரேப்பர், அதுக்கடுத்து சோப் பாக்ஸு, இதெல்லாம் கடைசியில் அந்த சோப்பு அப்படியே போயிடும் வெளியே. இதை கொண்டு போய் கடையிலெலாம் போய் விற்கிறாங்க. ஜப்பானீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு ஜீரோ டிஃபெக்ட் சிஸ்டத்தில் அவங்க நம்பிக்கை. நம்ம ஊரில் என்னென்னாக்க 100க்கு 1 டிஃபெக்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க என்னென்னா, ஒன்று கூட டிஃபெக்டே ஏற்படவே கூடாது, 100,000 ஒன்று கூட டிஃபெக்ட் ஏற்படக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். அந்த கான்செப்டால தான் அவங்க வந்து உலகம் முழுவதுக்கும் வந்து சிறந்த பொருட்களை வந்து தயார் பண்ணி ஒரு காலகட்டத்தில் வளர்ந்த நாடுகளை வந்து அவங்க சேலஞ்ச் பண்ண முடிஞ்சுது. அவ்வளவு நேர்த்தியாக அவங்க செய்வாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய சில மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், அதாவது அவங்களுடைய அந்த லாயல்ட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆர்கனைசேஷனுடைய லாயல்ட்டி ரொம்ப அதிகம். அந்த ஆர்கனைசேஷனை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரைடாக நினைப்பாங்க. வெளியே சொல்லும்போது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா, எங்கே வேலை செய்கிறீங்கன்னொன்னே நான் அங்கே குப்பை கொட்டுறேன் அப்படிம்பாங்க. வேலை செய்கிறதே குப்பை கொட்டுறதுன்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து குப்பை கொட்டுறதையே நேர்த்தியாக சொல்லுவாங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஜப்பானில் வந்து இந்த சோப் ஃபேக்ட்ரியில் வந்து சோப்பு வந்திருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், கொண்டு போய் அந்த கம்பெனியில் போய் கொடுத்துருக்கான், இந்த பாருங்கள் நான் சோப்பு வாங்கினேன், இதுக்குள்ளே சோப்பே இல்லை. பிரித்து பார்க்குறேன், பதட்டமாக பிரிக்கிறாங்க. நம்ம ஊரில் என்ன ஒன்று ரெண்டு அப்படி வர சகஜம் இருந்தாங்க, இருந்தாங்க இந்த சோப்பு எடுத்துகிட்டு போங்க, நாங்களும் மனுஷங்க தானே, எல்லாம் சரி பண்ண முடியுமா, போங்க அப்படின்றோம். ஆனால் அந்த என்ன பதட்டமாக பிரிக்கிறான், இல்லை ஒன்றுமே இல்லையா, ஓ தெர் இஸ் நோ சோப். அவன் டென்ஷன் ஆயிடறான். அவன் ஒன்று அங்கே போய் டோன்ட் வரின்ட்டு அவனுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து, ஐயோ நல்லது நீங்கள் எங்கள் நோட்டீஸ்க்கு கொண்டு வந்தீங்கன்னு அவனை அப்ரிஷியேட் பண்ணி கடைசியில் மேலே போகுது. போர்டில் எல்லாம் உட்காராங்க, இந்த மாதிரி ஒரு சோப்பு போயிருக்கு, இந்த மாதிரி 10 சோப்பு போனச்சுன்னா நம்ம கம்பெனி பேரே கெட்டு போயிடும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. சரி ஒரு டீமை போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட்டு போட்டு அவங்க என்னென்னா ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த அசம்பிள் ஆகி வெளியே போகும்போது அந்த எக்ஸ்ரே மூலம் பார்த்து சோப்பு உள்ளே இருக்கான்னு ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் என்ன பண்ணால், அந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரு பெடஸ்டல் ஃபேன் எடுத்து வச்சான். சோப்பு கடைசியாக போகிற இடத்துல ஒரு பெடஸ்டல் ஃபேன் எடுத்து வச்சான். சோப்பு வரும்போது எதில் ஃபில்லப் ஆகலையோ அதுக்கு வெறும் காகிதம் மட்டும்தானே இருக்கும், அது பெடஸ்டல் ஃபேனில் அடிச்சுட்டு போய் அந்தானே விழுந்துடும். மற்றதெல்லாம் சாதாரணமாக வந்து அந்த இதில் விழுவோம், பெட்டியில் விழுவோம். இவன் கூப்பிட்டு மேலதிகாரி கூப்பிட்டு சொன்னான், சார் பாருங்கள் இந்த பெடஸ்டல் ஃபேனை இங்கே வச்சிட்டோம்னா இந்த காற்றுனுடைய வேகத்துக்கு வெறுன்னு இருக்கிற டப்பாலாம் அந்தாண்டை விழுந்துடும், மற்றதெல்லாம் தானாக வந்து டப்பாவில் விழுந்துடும் அப்படின்னு. இதை பார்த்த உடனே பெட்டியில் விழுந்துருவோன்னொன்னே ரொம்ப அசந்து போயிட்டாங்க. கடைசியில் அவனை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி அதையே அவங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அது சிம்பிள் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளத்துக்கு மிக சாதாரணமாக மிக எளிமையாக ஒரு சொல்யூஷனாக அந்த ஆள் கொடுத்துட்டான். காரணம் என்னென்னா, அவன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறான். மேலே இருக்கவங்க எக்ஸ்ரே மிஷின் வைக்கலாமா, அதை வைக்கலாமா, ஸ்கேனர் வைக்கலாமான்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சர்வசாதாரணமாக அதிக செலவே இல்லாமல் ஒரு சொல்யூஷன். அப்போ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே நம்ம வந்து அதிக செலவில்லாமல் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்கணும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது, முதல்ல அது நம்ம நினைக்கணும். சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே உலகத்தில் கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெட்ஸ் லாஸ்ட் தியரம்னு ஒன்று இருந்தது, அதுக்கு சொல்யூஷனே இல்லை நாங்கள். அது என்னென்னா, a^2 (n + b^2) = c^2 வேர் என் குட் நாட் பி ஃபவுண்ட் அவுட் வென் இட் இஸ் மோர் தென் 2 அப்படின்னு சொன்னாங்க. பட் நவு தே ஹவ் ஃபவுண்ட் அவுட் தி சொல்யூஷன். ஆக எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. ரெண்டாவது, அந்த ப்ராப்ளத்துக்கு ஈஸியான சொல்யூஷன் இருக்குது. மூணாவது, அந்த சொல்யூஷன் அதிக விலையில்லாத சொல்யூஷனாகவும் இருக்க வாய்ப்புண்டு. எனவே எல்லா பிரச்சனைகளையும் நம்மால் தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாளை தொடங்குவோம், இதை வளப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். இரேன்பு சார் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. இன்ஃபேக்ட் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நீங்கள் கூட சொன்னீங்க, பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு நினச்சா நாம ரொம்ப ஈஸியாக தட்டி அடிச்சு திக்கலாம் இல்லையா. கரெக்டுங்க. ஏதோ ஒரு பெரிய இமாலய பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரியில் இவங்களை தவிர கலக்கிறதுக்கு வேறு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பவே இந்த 2000 to 2015 எத்தனையோ பிராண்ட்ஸ் இப்படி போயிருக்கு, புதுசாக வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி வந்த பிராண்ட் வந்து இப்போ நம்பர் 1 இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. அதுக்கு ரொம்ப ஈஸியான உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த மொபைல் ஃபோன் தான். ஒரு ட்ரெண்ட் எப்படி மாறிட்டே இருக்கு பாருங்க, இந்த கம்பெனி தான் பெஸ்ட்,
அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளே வந்து இந்த கம்பெனி வேணாம், வேற கம்பெனி வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு, வேற மாடல் வாங்கலாம், வேற பிராண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாத்திர அளவுக்கு இமேஜ் வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய மைண்ட்ல புகுது வந்து நிறைய விஷயங்களை மாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நாம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கெஸ்டும் வந்துட்டாரு. ஒரு பிரேக் அப்புறம் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுட்ருக்கீங்க. வருணன் சௌமியா கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய டாபிக்ஸ் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி பேசியிருக்கோம், சிறு தொழில், பெரும் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டாபிக்ஸ் பேசினாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேரோ டவுன் பண்ணி ஒரு ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எப்போவுமே ஒரு டிபேட்டே இருக்கும். அதில் எந்தளவுக்கு அதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட ஒரு பிசினஸோட இமேஜ் அப்படிங்கிறது ஒரு அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பிசினஸை பார்க்கறது அப்படிங்கிறது தான் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக இன்றைக்கி யார் வந்திருக்கா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் மந்தில் பேசுகிறதுக்காக லயனோ சார்ல்ஸ் இந்தியா ஃபைலிங்ஸ்லேருந்து. வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ வந்து ஒரு சிங்கிள் பர்சன்கே எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து இமேஜ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கே டவுட் வந்துடும். பட் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இமேஜ் அப்படின்னா எது, அதை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், அது எந்தளவுக்கு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு இமேஜ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு வந்து பிராண்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் அதை பேரை சொன்ன உடனே நம்ம மனசுக்கு என்ன வருது அப்படிங்கிறது தான் ஒரு பிஸ்னஸோட இமேஜ். இப்போ வந்து நீங்கள் உங்களை பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு கேஷுவலான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு கேஷுவலான பர்சன் இருக்கலாம். என்னை பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு ஃபார்மலான ஒரு ட்ரெஸ், மேபி ஐம் ஃபார்மல் பர்சன். பட் அதுதான் நான் எனக்கு என்னோட இமேஜ் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண வெளிப்படுத்திக்கிறது நான் வந்து ஐ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் மை செல்ஃப் அஸ் அ ஒரு ஃபார்மல் பர்சன். நீங்கள் வந்து ஒரு மோர் ஒரு கேஷுவல் ஒரு பர்சனாக நீங்கள் வந்து ஒரு அப்ரோச் இருக்கணும்னு பார்க்குறீங்க. அதேமாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதை வந்து யூஸ்வலாக பிராண்டிங், மார்க்கெட்டிங் இதன் மூலமாக வந்து வெளிப்படுத்துறது தான் அந்த பிஸ்னஸ் இமேஜ் அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் உங்ககிட்ட அந்த க்வெஸ்சன் கேட்டதுனால எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஆன்சரும் கிடைச்சிருக்கு. அதாவது நம்மளோட இமேஜ் வந்து நம்மளோட ட்ரெஸ்ல வெளிப்படும், அதை வந்து தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இல்லையா? அல்பாதி அடைப்பாதின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பட் இந்த பழமொழி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கும் பொருந்தும் இல்லையா, நம்ம பேச போகிற டாப்பிக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கம்பெனி அண்ட் அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு மனிதர், அந்த கம்பெனியோட ஹெட் அப்படின்னு வச்சுக்கலாம், இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு இமேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரியான இமேஜ் தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணணுமா? நிச்சயமாக. நீங்கள் எப்படி வந்து ஆள் பாதி அடைப்பாதின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பாதி அதோட நிறுவனர் பாதின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நம்ம பார்க்குறதுல நிறைய வந்து ஸ்மால் பிஸ்னஸஸ் பார்க்குறோம். அப்போ வந்து அந்த ஸ்மால் பிஸ்னஸஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனரோட இமேஜ் அவங்க என்ன வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அது பிஸ்னஸ்லையும் நிறைய நேரம் வெளிப்படுத்தும். எப்படி ஓனர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ் இருக்கும். ஸோ ஒரு ஓனர் வந்து ஒரு சீக்கிரமாக எழும்பி காலையிலே போகிற மாதிரினா அவரோட பிஸ்னஸும் அதே மாதிரி வந்து கரெக்டாக ஆன் டைம் நடக்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும். அதே இல்லாமல் கூட கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஓனர் அப்படின்னா அந்த பிஸ்னஸும் அதே மாதிரி ஒரு இமேஜ் எடுக்கும். ஸோ நிச்சயமாக வந்து அந்த ஓனரோட நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் இமேஜ் வந்து வில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் டு த பிஸ்னஸ். ஓகே. ஆனால் இதே இது வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக அது மாறும் பட்சத்தில், ஒரு 100 கோடி 200 கோடி அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகும்போது நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் வந்துடுறாங்க, பிராண்ட் மேனேஜர்ஸ் வந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் வரும். அப்படி இல்லாமல் ஒரு சிறு நிறுவனமாக இருக்கும்போது அந்த நிறுவனருக்கும் பிஸ்னஸ்க்கும் ஆல்மோஸ்ட் ஒரே இமேஜ் தான் இருக்கும். அந்த ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன மோட்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஃபேஸ்புக் பேஜ் வச்சுலன்னா அவங்க அவுட் டேட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இட்ஸ் ட்ரூ ஆல்சோ இப்போ ஒரு ட்ரெண்டில். ஸோ எந்தளவுக்கு நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி மோட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் போஸ்டர் அடித்து ஓட்டுவாங்க, இல்லாட்டி வந்து செவரில் வந்து படம் வரைஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்டிங், ஒரு மெத்தடாலஜியாக இருந்துச்சு. அதை விட்டு பார்த்தோன்னா தேட்டரில் வந்து ஆட்ஸ் போடுவாங்க. ஃபில்ம் முன்னாடி டிவி ஒரு நேரம் வந்துச்சு, டிவியில் வந்து ஆட்ஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தி டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். இன்றைக்கி போய் வந்து நிறைய பேர் வந்து அதே மாதிரி ஒரு செவரில் வந்து விளம்பரம் பண்ணுறதில்லை, அது கம்மியாயிருச்சு. அதே மாதிரி வந்து தேட்டர்ஸ்க்கும் நிறைய மக்கள் போகிறதில்ல, அதுலேயும் கம்மியாகுது. இப்போ வந்து டிவி பெரிய லெவலில் இருக்குது. நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. நிறைய பேர் நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்லை, ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே எல்லாருமே வந்து அவங்களோட நியூஸ் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இன்றைக்கி மாறிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி உள்ள ஒரு ஸ்மால் பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. ரெண்டு காரணம் அதுக்கு. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங், அதாவது வந்து ஒரு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதோ ரேடியோலையோ நியூஸ் பேப்பர்லையோ வந்து இஸ் யூஸ்வலி அ வெரி காஸ்ட்லி ஒரு அஃபேர். அது வந்து ஒரு ஒரு சில ஒரு பிராண்ட்ஸ்னால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அது வந்து ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்குது, காஸ்ட் வந்து ரொம்ப சீப். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா இட் வில் ரன் இன் லாக்ஸ். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஃபேஸ்புக்கில் ஆட் போடலாம். ஓகே.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஒரு தேடல் இருக்குது, அப்போ தேடல் இருக்கும்போது தான் அவங்க போய் பார்க்குறாங்க, உடனே அதை வாங்குறாங்க. அப்போ கூகுள் அந்த அது வந்து இன்னொரு பெரிய ஒரு ஏரியா, ஏன்னா இன்றைக்கி வந்து 70-80% ஆஃப் இந்தியன் சர்ச்சஸ் நடக்கிறது கூகுளில் தான். அப்போ அந்த கூகுளில் போய் அவங்களோட ஒரு தேடல் இருக்குன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் வந்து ஒரு வாட்ச் தேடுறேன் அப்படின்னா, அப்போ வாட் ஆர் தி பெஸ்ட் விமன் மென்ஸ் வாட்ச் அப்படின்னு போடுறேன்னா, அப்போ நம்மளோட பேர் மேலே வந்துச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஒரு பிராண்ட். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்னைக்கு இருக்குது, கூகுள் இருக்குது, ட்விட்டர், லிங்க்டின், ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அந்த பிஸ்னஸ் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் சூஸ் பண்ணி பண்ணிக்கிறது இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு கம்பெனியோட இல்லை ஒரு பிஸ்னஸோட அந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அது மூலியமாக கூட வந்து அவங்கள ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கம்பெனியோட வெப்சைட் இல்லை ஒரு கன்சர்னோட வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அந்த பேஜ்லேயே தெரிஞ்சிடும் வாட் கைண்ட் ஆஃப் பீப்பிள் தே ஆர், எந்தளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இன்ட்யூஷனில் அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அது எந்தளவுக்கு முக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமா. இன்னைக்கு வந்து நான் எங்கள் கிளைண்ட்ஸ் யூஸ்வலாக எல்லாத்தையும் சொல்கிறது உண்டு, இது மாதிரி வந்து வெப்சைட்டில் வந்து நிறைய கவனம் செலுத்துங்க. ஏன்னா வந்து வெப்சைட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எல்லாரோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஆஃபீஸ் மாதிரி மாறிடுச்சு. இப்போ நான் வந்து நிறைய பிஸ்னஸஸ் பற்றி கேள்விப்படுறேன், அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறனோ இல்லையோ எனக்கு இருக்காது, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஃபஸ்ட்டு போய் அவங்களோட வெப்சைட் பார்ப்பேன். அப்போ அதுவே வந்து அவங்களோட ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க, ஒரு மாதம் வாடகையே ஈஸியாக வந்து 20-30,000 ருபீஸ் ஆயிரும். ஆனால் அந்த வெப்சைட்டுக்கு போய் ஒரு 2,000-3,000 ருபீஸ்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதில் ரொம்ப ஸ்டிஞ்சியாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் வெப்சைட்டில் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஆள் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி பில் கிடையாது, ரெண்ட் கிடையாது. ஒரு தடவை பண்ணி வச்சாச்சுன்னா அக்ராஸ் த வேர்ல்ட் எனிபடி உங்களோட ஒரு இமேஜை வந்து உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மார்க்கெட்டிங் டூல் வந்து ஒரு வெப்சைட். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கி. அதுவும் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வெப்சைட்டில் தான் போய் பார்க்குறாங்க, ஆன்லைனில் போய் பார்க்குறாங்க. ஸோ அதில் நிறைய மார்க்கெட்டிங் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. ஆஃபீஸில் இன்டீரியர் பண்ணுறமோ இல்லையோ, நல்ல ஒரு வெப்சைட் எல்லா இமேஜ் பிராண்டிங்க்கு எல்லா பிஸ்னஸ்க்கும் தேவை இருக்குது இன்றைக்கி. ஓகே. இதை பற்றி வந்து பேசும்போது நீங்கள் வந்து டூல்ஸ் பற்றி வந்து சொல்கிறீங்க, அதே மாதிரி எண்ட் ப்ராடக்ட் பற்றி வந்து சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் வெப்சைட் போய் விசிட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் பேஜ் அந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க. பட் இந்த ப்ராசஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு 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 பிராண்ட் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்குன்னா அதில் இருக்க சைக்காலஜி, இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா வந்து பிங்க் கலர்ஸ் அந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கலர்ஸ்லேருந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஒரு பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சுக்கணும்? நிச்சயமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பிளான் வேணும்னு சொல்லுவோம். நம்மளோட பிஸ்னஸோட என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன். அதே மாதிரி ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராட் அவுட்லைன் தேவை இருக்குது. இந்த பிராண்டை வச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த பிராண்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், இந்த பிராண்டை வந்து அந்த டார்கெட் ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி பொசிஷன் பண்ண போகிறோங்கிறது. பொசிஷனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமான பொசிஷனிங் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு ட்ராவல் இஸ் அ டார்கெட் மார்க்கெட். அண்ட் மேபி வந்து ஒரு லெவலுக்கு ஒரு இன்கம் உள்ளவங்க மேலே வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க. பட் அந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பொசிஷனிங் இருக்குது. ஒன்று வந்து லக்ஸுரி செக்மெண்ட் அப்படின்னு. அப்போ லக்ஸுரி செக்மெண்ட் அப்படின்னு பண்ணுறோன்னா அதுக்கு ஆன கலர்ஸ் ரைட், அதுக்கான அந்த லக்ஸுரி கலர்ஸ்னே சிலது இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மோனாட்டனஸாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர்ஸ், அந்த ஃபாண்ட்லேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்கே பண்ணுறோங்கிறது வரைக்கும் முக்கியம். இப்போ நம்ம வந்து ஒரு பென்ஸ் கார் எடுத்தோன்னா அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஒரு ரீஜினல் நியூஸ் பேப்பரில் பண்ண மாட்டாங்க. அதே இது பார்த்திங்கன்னா வந்து மேபி ஒரு பைக் இல்லாட்டி ஒரு டூ வீலர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ரீஜனல் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பென்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ரீஜனல் நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா அதோட இமேஜ் வந்து கம்மியாகும். ஸோ இட் இஸ் ஓவர் டைம் வந்து அது எங்கே நம்மளோட பிராண்டை எங்கெங்கெல்லாம் மக்கள் பார்க்கணும், எந்தெந்த இவெண்ட்ஸில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸாக பண்ணி அது வந்து இட் கோஸ் பேக் டு த கலர் அந்த ஃபாண்ட், எங்கே நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், எந்த மோடில் பண்ணுறோம், எப்போ பண்ணுறோம், எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது ஃபார் பில்டிங் திஸ் பிராண்ட் இமேஜ். ஓகே.
ஸோ இதை பற்றி வந்து பேசும்போது ஒரு பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுறத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனியோட லோகோ வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு சாமானிய மக்களுக்கு கூட வந்து புரியும். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனியோட நேம் சொல்லாமல் ஒரு லோகோ காமிச்சாலே நிறைய பேரால் இது இந்த கம்பெனி தானே அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் வந்து பதிஞ்சிருக்கும். ஆனால் அது எப்படி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் மாதிரி வரும் இல்லையா. ஸோ இந்த லோகோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம், மக்கள் மனசில் வந்து அதை நல்லா பதியணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் செய்யணும்? இன்னைக்கு லோகோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி முந்தி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வந்து வாஸ் ஒரு செலக்ட் ஃபியூ தான் பண்ண முடியும், ஏன்னா அன்னைக்கு இருந்த பட்ஜெட் அப்படி. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தாலும் அவங்களும் வந்து இன்னைக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, பிராண்டிங் பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், மொபைல் இதில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பிளாட்ஃபார்ம்ஸும் நிறைய ஆயிருச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டும் கம்மியாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து நினச்சேன்னா ஐ கேன் ரன் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு எனக்கு டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா ஃபேஸ்புக்காக தான் எனக்கு பண்ணி கொடுக்குறதுக்கும் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி வந்து கம்மியாக இருக்கும்போது அந்த லோகோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக மாறுது. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து பிராண்டிங் பண்ணுறாங்க. நீங்கள் முதலே சொன்னீங்க ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஸோ அப்போது இன்றைக்கி வந்து முந்தியோட லோகோவில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பண்ண வேண்டியது இருக்குது. லோகோ பண்ணும்போது நம்ம 2-3 விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்கணும். அகேன் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணவோ அதே சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பிளான், இந்த பிராண்டை வந்து எங்கே பொசிஷன் பண்ண போகிறோம், எப்படி பொசிஷன் பண்ண போகிறோம், நம்ம லோகோ வந்து மக்களுக்கு என்ன அதை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. லோகோலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிளான லோகோஸ் இருக்கும். அதாவது வந்து அந்த பிஸ்னஸோட நேமே கொஞ்சம் அழகாக ஒரு வேறு மாதிரி ஒன்று எழுதியிருப்பாங்க. இப்போ இனியவை இன்று இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த இனியவை இன்று ப்ரோக்ராமோட லோகோவே வந்து ஒரு மாதிரி பேர்லேயே வரும், டிப்பிக்கலாக இருக்கும் நிச்சயமாக. அப்படி இல்லாமல் சில இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிராயிங் இருக்கும், அது பக்கத்தில் பேர் எழுதியிருப்பாங்க, இல்லைனா 2 ஐயை வந்து எப்படியா கொலாஜ் பண்ணி வந்து ஐ ஐ அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஒவ்வொரு இமேஜும் அது தகுந்த மாதிரி பண்ணுறது அவங்களோட இது விருப்பம், அதை வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா லோகோ டிசைனர்ஸ் இருக்காங்க, பிராண்டிங் கன்சல்டன்ஸ் இருக்காங்க, அவங்களோட போய் உட்காந்து நம்மளோட பிராண்ட் என்ன வந்து சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும்னா அதை பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா indiafilings.com எங்களோட லோகோ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியாவில் உள்ள எல்லா ஃபைலிங்ஸையும் பண்ணுறதுனால எங்களோட லோகோ வந்து ஒரு இந்தியன் ஃப்ளாக் கலரில் இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே ஓகே இந்தியா பேரு ப்ளஸ் அந்த இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸ் அப்படிலாம் வரும்போது ஓகே இவங்க வந்து இந்தியாவில் உள்ள அந்த எல்லா பிஸ்னஸ் சர்வீசஸும் பண்ணுறாங்கிற ஒரு இமேஜ் நாங்கள் பில் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வரது தான் அந்த லோகோ. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிராண்டிங், இமேஜ் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக பேசும்போது வந்து சைடில் ஒரே விஷயம் மட்டும் எனக்கு தோணிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மல்லி சொல்லுவாங்க, அதே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்குன்னா வந்து அந்த இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் பிராண்ட் பண்ணி வைக்கல, ஆனால் அந்த ஊருக்கே அது ஒரு பிராண்டாக வந்து மாறி இருக்கு இல்லையா. எக்ஸாக்ட்லி, அது வந்து இன்டெரக்டாக எங்கே வரைக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டும் அப்படின்னா அந்த ஊரோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதாவது அங்கே புழங்கிட்டு இருக்க அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் வந்து அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த இமேஜ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். எதை வச்சு நம்ம ஒரு இடத்த பிராண்ட் பண்ணிட்டே இருக்குமோ அங்கே போயிட்டு அதை வாங்குறதுக்கும் இல்லை அதை வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகிறதுக்கும் இல்லை அதை சம்மந்தப்பட்டே பிஸ்னஸ்லாம் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ஊரே வந்து பிராண்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் பிராண்ட் பண்ண முடியாதா? பிஸ்னஸ் மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் நிறைய மால் இருக்குது, அதில் ஒரு ஒரு மாலுக்கும் ஒரு ஒரு இமேஜ் இருக்குது. இந்த மாலா எப்போவுமே கரண்டே இருக்காது பா, காலியாக இருக்கும். ஆ இந்த மாலா அப்பா வாங்குறாங்களோ இல்லையோ லவ்வர்ஸ்லாம் வந்து உட்காந்து பார்க் மாதிரி பேசிட்டு இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் இமேஜ் அப்படிங்கிறது கூட இருக்குது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சந்தேகங்களாக இருக்குது, கேட்கலாம் ஒரு பிரேக் அப்புறம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவாய் இன்று. வெல்கம் பேக் வித் யூகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இனியவாய் நிகழ்ச்சியில் கேட்டு ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இமேஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லையா. இந்த இமேஜ் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன புரியுதுன்னா நம்ம கிரியேட் பண்ணலனாலும் நம்மளை சுற்றி வந்து ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இல்லையா. அதுவும் வந்து சரிதான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ஒரு இன்டென்ஷன் இருக்காது, ஆனாலும் வந்து அவங்களுடைய அந்த ப்ராடக்டோட அந்த குவாலிட்டி அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களும் இருக்குது, நிறைய கேள்விகளும் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். பட் எனவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த க்வெஸ்சன். இப்போ நம்ம பிஸ்னஸ் என்ன தான் பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதுக்கு லோகோலாம் கரெக்டாக வச்சிருந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் கரெக்டாக பண்ணுறதாலும் அதை மற்றவங்ககிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டிங்லாம் தெரியப்படுத்தணும், நாங்கள் அது மாதிரி விஷயங்கள் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியம், ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ட்ரெமெண்டஸ்லி. முந்தி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாதர் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட், அவங்க வந்து பிஸ்னஸ் ஒரு டைமில் ஆரம்பிக்கும் போது ஓகே
அவங்க வந்து போர்டே வச்சதில்லை, மக்கள் வந்து தேடி வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் ஒருத்தங்க, நான் ஆரம்பித்தேன், ஆரம்பித்த முதல் நாளே 50 பேர் வந்து நின்னாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து டிமாண்ட் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே மக்கள் வந்து இன்றைக்கி வருவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சினிமாக்கே வந்து பிராண்டிங் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுற ஒரு காலமாக மாறிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு காம்படிஷன் இருக்குது, அத்தனை பேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதிலிருந்து நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணி மக்கள்கிட்ட சொன்னோன்னா தான் வந்து அவங்களே வந்து அதை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு கன்சியூமர் குட்ஸாக இருக்கோம்னா, அதாவது வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்கில் விற்கணும் அப்படின்னோன்னா மார்க்கெட்டிங் வந்து இன்னும் மோர் இம்பார்ட்டன்ட். இல்லை நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் நடக்க போது என்னோடய செலக்ட் ஆடியன்ஸ் தான் நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணேன்னா அது ஹை லெவலான ஒரு வால்யூம் இருக்கும். இப்போ ஸ்டீல் ஃபார் இன்ஸ்டன்ஸ், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் சேல்ஸ் நடக்கும். அப்போ அவங்களுக்கு பிராண்டிங் ரொம்ப முக்கியம் இல்லை. பட் எங்கெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பப்ளிக் உங்களில் வந்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அது ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மார்க்கெட்டிங்கில் வந்து ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மெயின் ஏரியா. பட் இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிலிருந்துமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே ஒரு ஓஷன். அதில் வந்து வெப்சைட் இருக்குது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அதில் வரும், சோஷியல் மீடியாஸ் வரும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புது ஒரு ஏரியா வந்து மொபைல். இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 60% அவங்களோட ஆர்டர்ஸ் வருது இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன்ஸ் மூலமாக. அண்ட் மிந்த்ரா அவங்களோட இது பார்த்தீங்கன்னா தேர் ஆல்மோஸ்ட் ட்ரைங் டு ப்ரொமோட் தேர் ஆப் அவங்களோட மோர் தேன் அவங்களோட ரெகுலர் வெப்சைட். அண்ட் ஓவர் டைம் வந்து அவங்க எல்லாம் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா வெப்சைட்ஸே போயிடும், எல்லாருமே வந்து அவங்களோட மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து தான் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங்கோட ஃபோர் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது வந்து மொபைல். இன்னுமே அதுலேயும் நிறைய வந்து ஒரு லோ காஸ்ட்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மொபைலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் என்னென்னா, மொபைல் ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேயும் இன்றைக்கி ஒரு ஜிபிஎஸ் சிப் இருக்குது. அதே மாதிரி அதில் ஃபோன்லேருந்து இப்போ நான் வந்து ஒரு மொபைலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன்னா அந்த பட்டனை ஒரு பட்டன் அழுத்தினேன்னா இமீடியட்டாக அந்த ஃபோன்லேருந்து எனக்கு கால் வர மாதிரி பண்ணலாம். ஓகே. ஸோ அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்லேருந்து பார்த்தாங்கன்னா வெப்சைட்ஸை பார்த்துட்டு அதில் உள்ள ஒரு ஃபோன் நம்பரை தேடி ஃபோன்லேருந்து கூப்பிடணும். பட் மொபைல் ஃபோன் அப்படிங்கும்போது அந்த ஃபோன் நம்பரை பார்த்தோன்னே ஒரு கிளிக் பண்ணாங்கனாலே ஃபோன் நம்மளுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதற்கும் மேலேயும் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளோ தூரம் அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஜிபிஎஸ் சிப் ஒவ்வொரு ஃபோன்லேயும் இருக்குது. அப்போ வந்து அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு லெட்ஸே நான் வந்து ஒரு தீம் பார்க்கில் இருக்கேன் அப்படின்னா அந்த தீம் பார்க் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வர லெவலுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வந்து டெவலப். நீங்கள் என்னென்னலாம் விரும்பி சர்ச் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாகவே உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்க மாதிரியும் இருக்கு இல்லையா? நிச்சயமாக. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ இகார்ட் தங்கில் இருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது சுற்றி உள்ள கடைகள்லேருந்து எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுற லெவலுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர் அண்ட் லாட் ஆஃப் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் தேர். அப்போ வந்து நிச்சயமாக வந்து ஸ்மால் பிஸ்னஸஸ் வந்து இது என்னங்கிறத நல்லா தெரிஞ்சு அது வழியே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அதுக்கான ஸ்கோப் இருக்குது, அது பார்க்கணும் அவங்களும். ஓகே. ஸோ நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது, பட் வந்து கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தெரியுது இல்லையா? ஸோ இதை பற்றி வந்து பேசும்போது சார், இன்றைக்கி வந்து இப்போ பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து எவ்ரி கம்பெனி இஸ் டூயிங் இட். சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக வந்து ஒரு பிராண்ட் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாலும் ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து அது வந்து அவங்க நினச்ச அளவுக்கு வந்து சரியாக போய் ரீச் ஆகுறது இல்லை. இதுக்கான காரணங்கள் என்ன? அதுவும் சில கம்பெனிஸ் வந்து மெயினாக செய்யக்கூடிய தவறுகள் பற்றி சொல்லுங்க, இந்த பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். ஸோ பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபேஷன் சென்ஸ் இருக்கிறதில்ல. அந்த பிராண்டிங் அப்படிங்கும்போது அதில் யூஸ் பண்ணுற ஃபான்ட்ஸ்லேருந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்பிளே எல்லாமே டிஸ்பிளே ஒரு ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் ஒரு 5 points பெருசாக போடுறதுலையும் ஒரு 5 points சின்னதாக போடுறதுலையுமே என்டையர் ஒரு இது மாறிடும். ஒரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு படம் எல்லாமே இருக்கும், பட் ஃபாண்ட்டை வந்து ஒரு பிங்க் கலரில் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்டையர் ஒரு இமேஜுமே வந்து டவுன் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேஷன் சென்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் கரெக்டாக அதை வந்து நல்லா பண்ணுறவங்ககிட்ட போய் பண்ண வேண்டியது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு இது. அதுவே வந்து நிறைய தவறுகளை வந்து தடுக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே பிராண்டிங் தானே, ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணுறது தானே, நம்மளே ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு லோகோ தானே, நம்மளே படம் வரையலாம் அப்படின்னு. பட் அப்படி இல்லாமல் அதை கரெக்டான ஒரு கன்சல்டண்ட்டை போய் அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா நிறைய வந்து தவறுகளை தவிர்க்கலாம், நம்பர் ஒன். அதுக்கு அடுத்தது வந்து நான் நிறைய தவறுகள் எங்கே நடக்குதுன்னு பார்க்குறேன்னா, இன்னும் வந்து அந்த அட்வர்டைஸிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மக்களுக்கு தெரியறதில்ல. அண்ட்
அட்வர்டைஸிங்னா வந்து அதுக்கு வந்து என்ன செலவு பண்ணணும், அதை எங்கே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் தெரிகிறதில்ல. எங்களோட நிறைய கிளையன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ஒருத்தர் பார்த்தேன், அவர் வந்து அவரோட வெப்சைட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன்னு சொன்னார், எனக்கு வந்து 50,000 ருபீஸ் கொடுங்கனால நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. பட் அது வந்து ஒரு சரியான ஒரு நடைமுறை கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம்னா, நீங்கள் முதல்ல வந்து ஒரு கேட்க வேண்டிய க்வெஸ்சன் வந்து, உங்கள் வெப்சைட்டுக்கு எத்தனை விசிட்டர்ஸ் வராங்க, ஓகே, என்னோட லோகோ வந்து எந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து 10,000 பேர் வராங்கன்னா, இந்த பேஜுக்கு வந்து 10,000 பேர் வந்து என்னோட லோகோ 10,000 பேர் பார்ப்பாங்களா, இதெல்லாம் கேட்டு கரெக்டான வெப்சைட்ஸில் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சில வெப்சைட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே வந்து 50 விசிட்டர்ஸ் தான் வருவாங்க. அப்போ அங்கே போய் வந்து ஒரு 50,000 ருபீஸ் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதோட, ஒரு 100,000 பேர் வர வெப்சைட்டில் பண்ணோம்னா அதோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு நாலேஜ் இல்லைன்னா, எனக்கு வந்து ஒரு வெப்சைட்டோட விசிட்டர்ஸ் எப்படி பார்க்கணும்னு தெரியாது, எந்த வெப்சைட்ஸில் எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில், அகெயின் அதுக்கும் இன்றைக்கி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் கேட்டு நான் என்னோடய பிராண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு பண்ணுறது இருக்கிறதுலே பெஸ்ட்டு. மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு கடல், அண்ட் ஒவ்வொரு இதுலேயும் அதில் ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ நிச்சயமாக அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட். அது தாண்டி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து காஸ்ட் கம்மி, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கூட ரொம்ப ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் போகாது. அதை தாண்டி ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடும் பட்சத்தில், இல்லாட்டி வந்து ஒரு நியூஸ் பேப்பர், டிவி, ரேடியோ, இதெல்லாம் வந்து பிக் பட்ஜெட்டாக மாறிடுது. ஆமாம். அப்போ அதுக்கு கரெக்டான கன்சல்டண்ட்டை கேட்டு கரெக்டான ப்ரோக்ராம்ஸில் பொசிஷன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு விற்கணும்னா, அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் நான் வந்து மேபி வந்து ஒரு கிட்ஸோட கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் போடுறது இஸ் ப்ராப்லி நாட் த பெஸ்ட் ஐடியா. அதுக்கான ஒரு ஏரியான்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கவங்க கன்சல்டன்ட்ஸ், அவங்கள்ட்ட போய் பண்ணோன்னா நிறைய தவறுகளை தவிர்க்கலாம். இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் மந்த், இந்த மாதம் முழுக்க அனுசரிக்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம ரொம்ப தெளிவாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு சப் டாபிக் அப்படின்னு தான் நம்ம யூஸ்வலாக வந்து பேசியிருப்போம் இல்லையா. ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசும்போது அதோட மார்க்கெட்டிங் பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு 10வது 11வது கேள்வியாக வந்து கேட்டிருப்போம். இன்றைக்கி நம்மளுடைய டாப்பிக்கே இது அப்படின்னும் போது இதோட முக்கியத்துவம் பற்றி புரியுது இல்லையா. கரெக்ட். இப்படி தாங்க நான் இதை பற்றி யோசிச்சுட்டே என்ன பண்ணேன், செங்கல்பட் தாண்டி அப்படியே போயிட்டே இருந்தேன் பாருங்கள் அந்த மெயின் ஹைவேயில். அப்போ தான் பார்த்தா வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பிஃபோர்லாம் நிறைய பிரியாணி கடை இருக்கும். அதாவது பிரியாணி கடை அப்படிங்கிறது வந்து மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ அதிலேயே வந்து மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு, அதாவது இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, அதே வந்து ஒரு லோகோவாக மாற்றி ஏசி போட்டு கண்ணாடிலாம் அழகாக வச்சு, இது எங்களோட பிராண்ட் பிரியாணி, இந்த பிரியாணியை தவிர்த்து வேறு எந்த பிரியாணி சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதில் டேஸ்ட்டே வராது அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகக்கூடிய க்ரௌடாக இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், ஒரு கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஃபேமஸ் பிராண்டோட நேமை வேறு நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு நிறைய கேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு பிராண்டிங் அண்ட் ரெஜிஸ்டர்ட் பிராண்டிங் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்து கேட்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியில் புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் மந்த் அப்படிங்கிறனால இதை பற்றி ரொம்ப ஆர்வமாக ஸ்டார்டிங்கில் இல்லைனாலும் போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறனால நிறைய க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்டிருக்கோம். யோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சோமியா, அண்ட் சோமியா பார்த்தீங்கன்னா வந்து அப்படி சார் கிட்ட பிஸ்னஸ் பற்றின இமேஜும் கேட்டுட்டு அப்படி இந்த பர்சனல் இமேஜ் எப்படி நான் வளர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கலாம் இருக்கேன் நான். ஆ, ஏன் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? நோ, நானே ஒரு பெரிய ப்ராடக்ட் அப்படிங்கிறனால எனக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. ஒரு குட் ப்ராடக்ட் ஆஃப் இனியவை இன்று அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவரை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய கேள்விகள் வேற இருக்கு இல்லையா, தொடர்ந்து பேசலாம். முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இருக்கு, கேட்கலாம். இப்போ வந்து எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சில எத்திக்ஸ் அண்ட் எட்டிக்கெட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்படியே ரேண்டமாக நம்ம பிஸ்னஸ் தானே, நம்ம எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லத்தாஜிக்கு இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த எத்திக்ஸ் அண்ட் எட்டிக்கெட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிச்சயமாக இன்றைக்கி எத்திக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஃபார் பிராண்டிங்கும் கூட. என்ரான் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய ஒரு $multi-billion ஒரு பிஸ்னஸ். நிறைய பணம் வந்து அவங்க பிராண்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு என்ரான் அப்படிங்கிறபோது வந்து ஒரு இனோவேட்டிவான ஒரு கம்பெனி, ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கம்பெனிங்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணி இது பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா வந்து ஒரு பெரிய ஒரு அக்கௌண்டிங் ஸ்கேம்குள்ளே போய் அவங்களோட ஷேர் ப்ரைஸஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி இன்றைக்கி வந்து என்ரான் அப்படின்னாலே ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து எத்திக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அந்த எத்திக்ஸ் இல்லாத போது நம்ம என்ன தான் ஒரு பிராண்டிங் எஃபர்ட் பண்ணி அதை வந்து ஒரு குட் பிஆர் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தாலும், எத்திக்ஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா அது ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா அந்த ஒரு பிராண்டிங் வந்து என்டையராக வந்து சுத்திக்கும். ஸோ ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பு வந்து நம்மளோட சேர்த்து ஒட்டி வச்சிடுற காலம் இன்றைக்கி. ஸோ அப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம், நிறைய வந்து பிராண்ட் பில்டிங் எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம், அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா
எத்திக்ஸ் சைட்லேயும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் அவங்க வந்து ரொம்ப பிராண்டிங் பண்ணலாம், அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு லெவல்லே பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியறதில்ல அப்படின்னா வந்து ஏதோ அங்கங்கே தவறுகள் பண்ணலாம், யாருக்கும் தெரியாது, கண்ணுக்கப்படாது. பட் நம்ம வந்து நிறைய பிராண்டிங் பண்ணுறோம், நிறைய வந்து எஃபர்ட்ஸ் போடுறோம், இதுக்கு நம்ம வந்து ஒரு எல்லாரோட மத்தியில் இருக்கோம், ஒரு முன்னோடியாக இருக்கோம் அப்படிங்கும்போது எத்திக்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அதுக்கான நிறைய கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிராண்டை வந்து பாதுகாக்கிறதுக்கான கடமை வந்து நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி தான் எட்டிக்கெட்ஸும். அது வந்து எப்படின்னா வந்து நம்ம ஆள் பாதி ஆடை பாதி அந்த ஒரு நிறுவனரும் வந்து அந்த பிஸ்னஸோடு சேர்ந்து இருக்கிறவங்க தான். அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் நிறுவனருமே வந்து இன்றைக்கி வந்து நிறைய வந்து மீட்டிங்ஸ் போக வேண்டியது இருக்குது, நிறைய வந்து ஒரு பப்ளிக்கோட ஒரு மிங்கிள் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அவங்களும் வந்து அந்த பிராண்டோட வந்து ஒரு ஃபேஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது கரெக்டாக எட்டிக்கெட்ஸ் பார்த்து பேசுகிறதுலேருந்து அவங்க வந்து போடுற ட்ரெஸ்லேருந்து கரெக்டாக சொல்கிற வார்த்தைகள் வரைக்கும் வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இன்றைக்கி அதையுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அதுலேயுமே நிறைய தப்பு வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ திடீர்னு போய் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பூகமாக வெடிச்சிருது. அப்புறம் வந்து அது பிராண்டுக்கும் வந்து அது எஃபெக்ட் ஆகுது. ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டிக்கெட்ஸ் கரெக்டாக சொல்லி அது வந்து பெருசாக வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக ஏதாவது ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்னா அது கரெக்டாக நமக்கு சொல்கிற வார்த்தைகள் கரெக்டாக அப்படின்னு மெஷர் பண்ணி சொல்ல வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து டெய்லி கூட்டிகிட்டே போகும். ஓகே, அதாவது பப்ளிக்குன்னு வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறப்போ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா வந்து எப்போயுமே வந்து ஒரு டீச்சர் வந்து எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு ஆன்சர் பேப்பரை பார்க்குற மாதிரி தான் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா. ஒரு சின்னதாக நம்ம எதாவது வந்து அவங்களுக்கு காமெடிக்கு ஸ்கோப் கொடுத்துட்டுனா நம்மளை வச்சு அவங்க நல்லா காமெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் கடைசியாக ஒரு ஃப்ளாக்ஷிப் குவஸ்டின் உங்ககிட்ட, இமேஜே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணவே முடியாதா? இமேஜ் இல்லாமல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதா? நிச்சயமாக இமேஜ் இல்லாமல் பண்ணலாம். இமேஜ் இல்லாமல் பண்ணுறது அது ஒரு பிராண்ட் இமேஜ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரேபேன் கிளாஸஸ். ரேபேன் கிளாஸஸ் அண்ட் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பிராண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியோட பேர் வந்து லக்ஸாட்டிகா. ஓகே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இன்றைக்கி வேர்ல்டுலேயே வந்து 75% ஆஃப் தி ஐவேர் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே கம்பெனி. இந்த ஒரு கம்பெனி வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் இட்டாலி. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சன்கிளாஸை டோன் பண்ணுறது, நிறைய பெரிய 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 பிராண்டு. ஆனால் அவங்க வந்து வெளியே வந்து யாருக்குமே சொல்ல மாட்டாங்க, வேறு வேறு பிராண்ட் மாதிரியே காமிச்சு வச்சுப்பாங்க. அந்த லக்ஸாட்டிகாங்கிற பிராண்டை வந்து வேறு யாருக்குமே தெரியாது, அது அவங்களோட இமேஜ், அது வந்து ஒரு சீக்ரெட்டிவாக இருக்கணும்னு. அது மாதிரி வந்து கொஞ்சம் சீக்ரெட்டிவாக இருக்கிற பிராண்ட்ஸ் அப்படின்னும் ஒரு சிலது இருக்குது, அதுதான் அதில் உள்ள ஒரு சாமை. ஸோ பிஸ்னஸே இல்லாமல் இமேஜ் பண்ண பிஸ்னஸ் நிச்சயமாக பண்ணலாம், இமேஜே இல்லாமல் நிச்சயமாக பிஸ்னஸ் பண்ணலாம். பட் அதுதான் உங்களோட இமேஜா அப்படிங்கிறது வந்து ஒரு க்வெஸ்சன் நம்ம கேட்க வேண்டியது. யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்ரெட்டிவாக பண்ணுறது ஒரு ஓவர் டைம் நீங்கள் வந்து அதை கேள்விப்படும் போது இப்படி ஒரு கம்பெனி இருக்கா, ஓ இவ்வளோ அவங்க பண்ணுறாங்களா, யாருக்கும் தெரியாது. ஸோ அது வந்து ஒரு இமேஜ், ஒரு டைப் ஆஃப் இமேஜ். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நிறுவனங்கள் ஒரு கன்சியூமர்கிட்ட போய் ரீச் பண்ணால் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்ட் இமேஜ். இல்லை அதே இது வந்து நாங்கள் வந்து பெரிய பெரிய டீல்ஸ் தான் பண்ணுவோம், நாங்கள் வந்து பெரிய கவர்மெண்ட்டோட டீல் பண்ணுறோம், நாங்கள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களோட தான் டீல் பண்ணுறோம், எங்களோட ப்ராடக்ட்ஸ் வேறு மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு தான் அது அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இமேஜ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அவங்களுமே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் எக்விட்டி, இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாமே வந்துருச்சு. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போனோம்னா திருப்பி அவங்களுக்கு இமேஜ் தேவை. ஸோ ஒரு சின்ன பிராண்டாக இருந்தாலும் பெரிய பிராண்டாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸோட இமேஜை வந்து நர்ச்சர் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே அது என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக தேவைப்படும். ஓகே, இமேஜ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, இமேஜ் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுற இல்யூஷனாக மட்டும் இருக்கக்கூடாது, ரியாலிட்டியாகவும் ஒரு ரிஃப்ளெக்ஷனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது புரியுது. அதே மாதிரி இமேஜ் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி எப்போவுமே வல்னரபுளாக, அதாவது ரெடி டு பிரேக் மாதிரியே இருக்கும், அது மற்றவங்க டேமேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் எப்படி நம்ம பாதுகாக்கணும், இமேஜ் அப்படிங்கிறது மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் சுவாரஸ்யமாக கற்றுக்கிட்டோம் இல்லையா? கரெக்ட். ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, சாரே வந்து சொன்னார், நீ நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து சிங்கிள் மேன் ஷோ மாதிரி அவங்க தனியாக பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் கூட வந்து ஒரு சின்ன இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இமேஜ் அப்படிங்கிறதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அதை எப்படி எப்படிலாம் தப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசணும், இன்ஃபேக்ட் பிராண்டிங் சம்மந்தமாக பேசணும். அப்படி நம்ம பிராண்டிங் சம்மந்தமாக பேசும்போது நிறைய பேருக்கு வந்து ஓகே நம்ம கூட வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதை நம்ம இந்த மாதிரி பிராண்ட் பண்ணலாமே அப்படின்னு என்ன வந்து நினப்பு வந்திருக்கும். ஆனால் என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கும் இல்லையா? கரெக்ட்ங்க. அப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூட நம்மளை பார்த்து எல்லாம் சொல்லலாம், ஹே அவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறான், இஸ் அ கூல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்மளை பார்த்து எப்ப
அப்போ கூல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கூலான பிஸ்னஸ் பற்றி பண்ணும்போது அதுக்காக ஏசி விற்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் பிஸ்னஸ் ஐடியா .com அப்படின்ற வெப்சைட் பற்றி. ஓகே, கூல் பிஸ்னஸ் ஐடியா .com-னு ஒரு வெப்சைட் இருக்கா? யா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு ஐடியா வந்து கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து மாற்றி யோசி பேட்டர்னில் வந்து பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நினச்சிருக்க மாட்டோம் நம்ம வந்து எல்லா விஷயத்துல வந்து மொபைல் மூலமாவே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு அதுவும் வந்திருக்கு அண்ட் ரொம்ப ஃப்ளரிஷ்டா வந்திருக்கு. அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஐடியா தானே. ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீட் வந்து இந்த ஒரு வெப்சைட்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து டெக்ஸ்டைல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்டைல் சம்பந்தமா எந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். ஸோ வேரியஸ் கேட்டகரிஸ்ல உங்களுக்கு வந்து ஐடியாஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ்டான வந்து கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அங்க இருக்கிற அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற நிறுவர்கள் அந்த டீம் அந்த கோ டீம் இவங்களோட லிங்க்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸும் இதில் இருக்கும். ஸோ இது மூலமா நீங்க அவங்கள வந்து தொடர்பு கொண்டு அவங்க மூலமா நிறைய விஷயங்களை நீங்க கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஓகே, கூல் பிஸ்னஸ் ஐடியாஸ் .com. யா, இந்த வெப்சைட்டை பார்த்து பலன் எல்லாருமே பழமா அறுத்தாலும் வெதை சௌமியா போடுது இல்லையா? அந்த வெதை அப்படின்லாம் வந்து ரொம்ப ஹைப் கொடுக்காதீங்க. நான் இதை ஒரு தடவை ஸ்பெல் பண்ணி காமிச்சேன், அதுக்காக தான் கூல் பிசினஸ் ஐடியாஸ் .com COOLBUSINEWSIDEAS.com. ஓகே, எயித்துல இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு அப்புறம் இப்போதான் இவங்க எழுத்து கூட்டி படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்காக ஒரு சூப்பரான வெப்சைட் வர சொல்லியிருக்காங்கல்ல, அதனால இவங்களை நீங்க பாராட்டணும். நம்ம ஷோவை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் கருத்துலாம் சொல்லணும், இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம் உங்களோட பாசிட்டிவான விஷயங்களுக்கு சேஞ்சஸ்க்கு அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா உடனே அனுப்புங்க உங்களோட கருத்துக்களை feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கு. அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ல தெரியற அட்ரஸ்க்கு நீங்க தபால் மூலமா அனுப்பலாம். இல்ல டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க கருத்துக்கள் அனுப்பணும்னா நாங்க வடிக்கிறது கிளம்பிடுவோம்ல, அதனால திருப்பி நாளைக்கு வந்து உங்களுக்கு புது விஷயங்களோட வந்து உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் பாபாய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது புதியுகம் FM ஸ்டேஷன்ல. இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.